வளர்ப்பேன் வந்த ஆட்டா வந்து இது ஊசி போட்டு குணப்படுத்திடுவேன் அவங்ககிட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆண்ட ஆட்டம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு வாங்கிட்டு வருவேன் ஊசி போட்டு அது பக்குவம் பார்த்து குணப்படுத்திடுவேன் ஆமா குணப்படுத்தி அது நல்லபடியாக எத்தனையோ ஆடுகள் நான் விற்று அரிசி தின்னது சோமில்லாமல் செத்துருமுன்னு அவங்க பயந்து கொடுத்துருவாங்க நான் அதை வந்து டானிக்கை மருந்து ஊற்றி ரோஸ் டானிக்க மாத்திரைகள் இந்த பிரண்டை வெங்காயம் அதை இடித்து ஆட்டி அந்த ஆகலாம் ஆட்டுக்கு உத்தரவுனா பிழைச்சிக்கணும் அந்த அரிசி தினம் ஆடலாம் ரொம்ப அரிசி தினா பிளையடை வச்சு ஒரு பகத்தில் கிழிச்சு அரிசியை எடுத்து தச்சு விட்ருவோம் ஆடு பழச்சிக்கணும் இதில் புதிதாக ஆடு வாங்கி வளர்க்கணுங்கிற இனத்தில் வர்றவங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்லுவீங்க அறிவுரைன்னா கம்பி வலை போடணும் முதல்ல ஆடு வாங்கமுன்னா கம்பி வலை போட்டு அது இறந்துங்கிறாப்பில் ஒரு இரும்பில் ஒரு தொட்டி ஓடணும் ஆடுங்கிட்டு இங்கிட்ட குதித்து அது சாணி ஆக்கிற என்ன அந்த தொட்டி வலையில் ஒரு பத்து பொன்னாடு ஒரு ஆணாடு இருந்து அதுக்கு நம்ம பரிகாரம் பார்க்கணும்னா கொஞ்சம் சீனீரை போட்டு அதுக்கு ஏற வைக்கணும் பிறகு சாயந்தரம் கொஞ்சம் தண்ணி ஆட்டுக்கு செத்து மேஞ்சி வந்து மேஞ்சு வரணும் கொஞ்சம் நேரம் வெளியே போய் மேஞ்சி லேசாக மேஞ்சி வரணும் மேஞ்சி வந்து ஒரு ஆறு மாதம் நம்ம ஒரு ஒரு லட்ச ரூபா போட்டு வாங்கினா ஒரு வருஷம் வளர்த்தா மூணு லட்சத்துக்கு விற்கும் மூணு லட்சத்துக்கு விற்கும் ஆடு வாங்கையில் அந்த வெள்ளாடு வந்து வால் நிகழம் பார்த்து வாங்கணும் வெள்ளாட்டுக்கு வந்து வால் நிகழம் பார்த்து வாங்கணும் செம்பரி ஆடுக்கு காது நிகழம் பார்த்து வாங்கணும் ரெண்டாவது மூக்குச்சளி இருக்கா அப்படின்னு முத நம்ம டேஸ்ட்டு பண்ணணும் காய்ச்சல் மூக்கு மூக்குச்செளி இருந்தால் ஆடு ஃபுல்லரிச்சிக்கிட்டு இருந்தால் காய்ச்சல் அதே இருக்குதுன்னு ஊசி போடணும் ரெண்டாவது ஆடு பக்குவம் வந்து அதை தொழுவை தூத்து ரெண்டு நேரம் நம்ம பக்குவம் பார்க்கணும் ஆடு அப்படி பார்த்தா ஆடு இருக்க ஒரு பத்தாட்டிலே இருபது ஆடு வாங்கி வளர்த்தா வருஷத்துக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா கிடைக்கும் இப்போ ஆடுகளுக்கு என்னென்ன மாதிரியான சீக்குகள்லாம் வரும் இந்த மலேரியா காய்ச்சல் மாதிரி வரும் பெரும் இந்த தொத்து நோய் இந்த அம்மா அனக்கா வரும் ஆடு அம்மா அனக்கா வந்து அப்படியே வாயெல்லாம் புண்ணு வந்துருக்கும் ரெண்டாவது இந்த மாரடை மாதிரி ரொம்ப கொளுத்தாட்டலுக்கு வரும் அது மாதிரி வரும் அந்த அறிகுறியில் ஆடு புல்லரிச்சிக்கிட்டு இறீங்காது அப்படி இருக்கும் அம்மா கண்டும் அது கங்கும் வாயில் மூக்கில் அம்மா போடும் அம்மா போட்டால் கண்ணோட மங்களாகும் அம்மா நோய் உண்டு அதுக்கு ஊசி மருந்து இப்போ கவர்மெண்டில் மிந்தி கிடையாது இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க ஆமாம் சரி ஆடுகளுக்கா செம்மியாடுகளுக்கு ஆடு வந்து காட்டில் ரேசாக மேஞ்சு வந்தால் போதும் அது அந்த ஐபேசி காத்திகளில் அதுக்கு கொஞ்சம் வந்து அம்மா அனகா வரும் காய்ச்சல் மழைக்கு தாங்காது செம்பரி ஆடு ஆனால் செம்பரி ஆட்டில் நல்லா தொட்டுருக்கு கிடாய் வளர்த்தாலும் துட்டுருக்கு வளர்ப்பு லாபம் செம்பரி ஆடுல செம்பரி தான் லாபம் எப்படி எப்படின்னா பொடிக்குட்டி மூணு ரூபாய்க்கு வாங்கி வளர்த்தா ஒரு ஆறு மாதம் வளர்த்தா அது பத்து ரூபாய்க்கு விற்கும் அது நல்லா உண்டாகும் பன்னிக்குட்டி எனக்கா நல்லா வளர்ப்பிரும் இந்த வெள்ளாடு அப்படி கொஞ்சம் க வளப்படுறது கூச்சிக்கிட்டு கிடா வேடை காட்டில் ஓடுவாங்க ஆடு அதில் வேறு லாபம் தினம் ஆயிரம் ரூபா கூட இருக்கும் நூறு ஆடு வச்சுருந்தா டெய்லி ரூபாய்க்கு கிடை ஓடுவாங்க அது வருமானம் இருக்குது வருமானம் இருக்குது எல்லாத்தையுடைய ஆட்டில் நல்ல வருமானங்கள் உண்டு ஆனால் ஆடு வளர்க்குறது கொஞ்சம் மக்கள் அதை ஆசைப்பட்டு வளர்க்கணும் ஆ இந்த ஆடு வச்சுருந்ததில் அநேகம் பேர் ரொம்ப வசதியாக இருக்காங்க ஆட்டுக்காரங்க வீட்டை பாருங்கள் வேலை செய்கிறவங்க வீட்டில் வசதி இராது ஆட்டுக்காரங்க வீடு பூரம் பங்களாவாக தான் வச்சுருக்காங்க ஆமாம் எந்த ஆட்டியவ ஆடு ஆடு வச்சுருக்கிறவங்க பாருங்கள் பெரிய பெரிய தான் வச்சுருக்காங்க ஆமாம் ஆட்டில் நல்ல லாபம் உண்டு ஆ இப்போ இப்போ ஆடு குட்டி ஆடை பார்த்து வாங்க வரேன் ஆமாம் அவங்களுக்கு நீங்கள் என்ன எப்படி சொல்லுவீங்க என்ன கருத்து சொல்லுவேன் என்ன கருத்து சொல்லுவேன் இந்த ஆட்டை வாங்கிட்டு போங்க நல்லா அது வந்து பலன் கொடுக்கும் நீங்கள் நல்லா ரெண்டு ஆடு வாங்கி வளர்த்தாலும் உங்களுக்கு குட்டி ஓட்டு நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு ஆடு வாங்கி விட்டால் ஒரு வருஷத்தில் பத்தாடு ஆயிரும் ரெண்டாடும் சென்னையாக இருக்கும் ரெண்டாடு சென்னையாக இருந்து இது ரெண்டு குட்டி அது ரெண்டு குட்டி போடும் நாலு ஊட்டி ஆச்சா ஆட்டை சேர்த்தா ஆறு மறு வருஷம் பொட்டை குட்டியாக இருந்தால் அந்த மூணும் ஒரு ஆறு மாதத்தில் சென்னையாகிரும் சென்னையாகிக்கணும்

அது தெரியாதவங்க செய்வாங்க தெரியாதவங்களுக்கு செனையாடு இது விரை ஆடு எதுன்னு தெரியாது அப்படியே வாங்கி வளர்த்தாலும் நான் ஒரு ரெண்டு மாதத்தில் ஆடு பழம் பட்டுரும் கிடாக்கி இருந்தால் பல பற்றும் அப்படி ஒன்றும் ஏமாற்ற வேண்டியதில்லை காய்ச்சல் இது இருக்கான்னு தான் பார்த்து வாங்கணும் எந்த ஆடும் அது சென்னையாக வேறு கூட இருக்கும் வெளியே தெரியாது அதனால அப்படி இருக்கு ஒரு ஆடு ஒரு நல்ல ஆடு ம் எத்தனை ஈத்து வரைக்கும் கொடுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆடு இவ்வளோ குட்டி போட்டிருக்கு ஆமாம் ஆடு வந்து நல்லா உயிர் வாழ்கிறது ஒரு முப்பது வருஷத்துக்கு ஆடு க இதாக வாழும் இருபது ஈர்த்து வேணும் ஆடு வெள்ளாடு வந்து செம்பரியாடும் அப்படித்தான் ஆட்டில் அதுக்கு வந்து வயசுன்றதே இல்லை அது ரொம்ப வயசான தண்ணியும் கூட குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும் ம் ஒவ்வொரு ஆடு வெள்ளாடு ஆறு மாத்துக்கு ரெண்டு ஈத்து ஒவ்வொரு ஆடு ஆறு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு ஈர்த்தும் ஒவ்வொரு ஆடு ஆடு வந்து ஒரு இத்தாயணும் செம்பரியாடு அப்படி கிடையாது வருஷத்துக்கு ஒரு ஈத்து ஒரே ஒரு இன்னொன்னையா இப்போ ஆடுகளில் நிறைய வகைகள் உண்டு ஆமாம் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு விதம் எட்டு எட்டியாரம் பகுதியில் உள்ளாடு பெரிய ஆடாக இருக்கும் இது வந்து சாதி ஆடு சாதி ஆடு இது வந்து மான்ஜாந்தியில் உள்ளாடு நல்லா பறாடாகும் இட்டு போயர இருக்கும் அருப்புக்கோட்டையில் வாங்கிட்டு உள்ளாடு கன்னி ஆடாக இருக்கும் அது இருகுறான நாடு மதுரை வட்டத்தாடு சீனி ஆடு அது கலப்பட ஆடு அது வந்து சாதியாட்லேயே இருசீரான ஆடு அந்த மலேசி ஆடு கணக்கா காது நிகழமாக அந்த ஆடு இருக்கும் இங்கிட்டு எட்டியாரத்துலேருந்து இங்கிட்டு ஏரல் வரைக்கும் ஆடு வந்து தாடு தான் இதுலேயே சுத்தமான ஆடு ஆமாம் எட்டையார்த்து ஆடு வந்து சீக்கு வராது நல்லா இருக்கும் ஆமாம் எட்டையார்த்து தான் வாங்கி வளர்த்தா பரிசு பருசாக உண்டாகும் அந்த சீனி ஆடு வந்து அப்படி கிடையாது சீனி ஆடு வந்து ரெண்டு ரெண்டு குட்டி ஓடும் இந்த ஏரியாவுக்கு அது தாங்காது அது மதுரை வட்டத்தை அங்கிட்டு தான் தாங்கும் ஆ இப்போ மற்ற பகுதியில் சேலம் தலைச்சேரினு ஆமாம் ஆடு இருக்கு அது வாழ் நிகழும் உள்ள ஆடு அது அந்த ஏரியாவுக்கு நல்லா உண்டாகும் ஆடு இந்த ஏரியாவுக்கு அந்த ஆடு ஒத்து வராது சேலம் கரூர் வாணியம்பாடி அந்த ஆடு இங்கிட்டு வந்து ஒத்து வராது ஆமாம் திருநெல்வேலி சாடு வந்து கட்டை ஆடாக இருக்கும் அதுதான் பள்ளையாடு அது ரெண்டு ரெண்டு குட்டி ஓடும் கட்டையாடு குள்ளமான ஆடு ஆமாம்

அந்த அகலை ஆட்டு ஊற்றுனா அந்த அரிசி தண்ணி ஆடலாம் ரொம்ப அரிசி திருச்சின்னா பிழையடை வச்சு பவுத்தில் கிழிச்சி அரிசியை எடுத்து தச்சு விட்டுருவேன் ஆடு பழச்சிக்கணும் அப்படி ரெண்டு மூணு ஆடு பழச்சிருக்கு அரிசி தண்ணி ரொம்ப பவர் இருக்குல்ல ரேசாக ஓட்டை ஓட்டு துவாரத்தில் அரிசியை எடுத்து வெந்நி தண்ணியை மல்லா ஊற்றி அலைச்சி தச்சு விட்டுருவேன் ஆடு ரெண்டாவது உயிர் உண்டாயிடும் ஆமாம் பழச்சு சைடில் கிழிக்கணும் நெடுவா கிள உள்ளே கழிக்கக்கூடாது சைடில் கிழிக்கணும் அப்படி கிழிச்சு நான் அரிசியை எடுத்து ஆடு பழச்சிருக்கு

ரொம்ப ஆடு வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப லாபம் இருக்குது ஆடு கறி அறுக்கிறவங்களுக்கு கண் வந்து கருப்பாக இருக்கும் உள்ளே அது வந்து ரப்பர் கணக்கா வேகாது அந்த கண் கருப்பாக ஆடு வாங்கணும் கண் கறி கறிக்கடைக்கு நம்ம அது அது ஒரு சிவப்பு கலரில் இருக்கான்னா அந்த ஆட்டியவாரிகளுக்கு தான் தெரியும் அது பார்த்து வாங்கணும் அது பார்க்கலைன்னா நீர் நோய் இருக்கும் அந்த கருப்பாக இருந்தால் ஆடு வாங்கினா வளர்க்க முடியாது கண் தான் முதல் பார்க்கணும் மஞ்சக்காய் இருக்கும் கருணில் மஞ்சக்காமலை இருக்கானா அதையும் பார்க்கணும் கண்ணில் எல்லாமே தெரியும் தாட்டு பார்த்த மாதிரி இப்போ நன்றி நம்மளை தேடி வர சொல்லுங்கள் என் பேர் ஆத்தியப்பன் கர்சகுளம் இருக்கிற இடம் என்னையை தேடி வர சொல்லுங்கள் எந்த மக்களுக்கு நான் ஆதரித்து எனக்கு லாபம் இல்லாட்டாலும் அவங்களுக்கு வாங்கி கொடுத்து தொழிலை நான் கூட இருந்து தொழு போட்டு அவங்கள வளர்க்க உற்பத்தி பண்ணிவிட்றேன் என்னையை என் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் போட்டு விடுங்க உங்களுக்கு நன்றி நல்லா இருக்கணும் நன்றி